வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திறவெற்றையூரில் வாக்களிப்பது நமது கடமை. மாற்றுத்திறனாளிகள் விழிப்புணர்வு பேரணி. வாக்குரிமை நமது ஜனநாயக கடமை என்ற விழிப்புணர்வு பேரணியை சென்னை நண்பர்கள் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பிலும், சென்னை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பிலும் திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் தொடங்கி அகத்தீஸ்வரர் கோவில் வரை விழிப்புணர்வு பேரணி இன்று 6/2/2021 நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை சென்னை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் துறையின் ஆணையாளர் சுப்பிரமணி, காவல்துறை ஆய்வாளர் சுந்தர், துணை வட்டாட்சியர் மகேந்திரன், வனத்துறை மாரியப்பன் மற்றும் சமூக ஆர்வலர் முகமது சாரிப் ஆகியோர் முன்னிலை வகுத்து பேரணியை துவக்கி வைத்தனர். இப்பேரணியில் சென்னை நண்பர்கள் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் தலைவர் ஆனந்தகுமார், செயலாளர் சங்கீதா ஆகியோருடன் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். விழிப்புணர்வு பேரணி சென்னை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் சென்னை மாவட்ட சென்னை நண்பர்கள் மாற்றுத்திறனாளிகள் இணைந்து தேர்தல் வாக்குரிமை எப்படி அளிப்பது என்ற நமது கடமையை பற்றி ஒரு விழிப்புணர்வு பேரணி துவங்க உள்ளது. இதற்கு வருகை தந்து நம்ம இந்த விழிப்புணர்வு பேரணி துவக்க வருகை தந்த நமது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் ஆணையாளர் அவர்களையும் மற்றும் திருவெற்றியூர் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களையும் வருகையிட வரவேற்று இப்பொழுது விழிப்புணர்வு பேரணி துவங்க உள்ளது. மாற்றுத்திறன் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற இந்திய தேர்தல் ஆணையின்படி இன்று அரசு இயந்திரத்துடன் இணைந்து காவல்துறை ஆய்வாளர் முன்னிலையில் சென்னை மாவட்ட நண்பர்கள் நல சங்கம் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி ஒன்றை நடத்துகிறது. இதன் பேரணியின் நோக்கம் மாற்றுத்திறன் அனைவரும் 100% தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று பொதுமக்களையும் மாற்றுத்திறனையும் கேட்டுக் கொள்கின்ற ஒரு நல்ல பேரணி நிகழ்வில் மாவட்ட மாற்றுத்திறனாளர் என்ற வகையிலும் காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களுடன் இணைந்து இந்த பேரணியை துவக்கிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல நாட்டு மக்களுக்கு நல்ல எல்லாருமே வாக்களிக்க கண்டிப்பா வாக்களிக்க சாமியோட